கலை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கான பிரச்சனைகளை அணுக வேண்டியது ஒரு அமைச்சருடைய வேலைங்கிறது அதானே, நேரில் போய் ஆய்வுப்படுத்தணும் அப்படிங்கிறதானே. திரு ஸ்டாலின் அவர்களும் அதுதான் குறிப்பிட்டிருக்கார் அமைச்சர்களுக்குன்னா, மத்திய அமைச்சர்களுக்கும் அது பொருந்தும் தானே, அதை எப்படி நீங்கள் விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, மத்திய அமைச்சர்கள் அவங்க ஒரு பக்கம் ஆய்வு, மாநில அமைச்சர்கள் ஒரு ஆய்வு, ஒரு நல்லது தானே. இல்லை, அது வந்து தனித்தனியாக நடத்தும்போது அதில் முரண்பாடுகள் வந்துவிடும். அதிகாரிகள் தே கெனாட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். ஒரு அதிகாரி ரெண்டு மாஸ்டர்ஸை சர்வ் பண்ண முடியாது. அவங்க வந்து நீங்கள் ரெண்டு பேரும் மத்திய அமைச்சர்கள் இங்கே ஆய்வு நடத்தும்போது என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறேன்னா, மாநில அந்த துறை சார்ந்த மாநில அமைச்சரை கூட்டிகிட்டு போய் கூட போய் அதை நடத்துகிறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கள ஆய்வுங்கிற பேரில் ரொம்ப அடிமட்டத்து வரைக்கும் போனால், ஒரு ரேஷன் கடையெல்லாம் போய் செக்அப் பண்ண ஆரம்பித்தா, அப்போ மாநில அமைச்சர் அதை செய்ய மாட்டாரா? அவங்க அது நெக்லெக்ட் பண்ணுறாங்களா? அதனால் நீங்கள் வந்து பண்ணுறீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியங்க. மத்திய அரசாங்கம் என்ன நினைக்கிது, மத்திய அரசு திட்டங்கள் நாங்கள் சொல்லணும், மக்களுக்கு தெரியல அதில் என்ன தவறு. இப்போ அந்த திட்டங்களாக மட்டும் இருந்தால் பரவாயில்ல, சரி. அதில் இப்போ மெட்ரோ எடுத்துக்கோங்க, 60% மாநில அரசு கொடுக்குது, 40% அவங்க தர்றாங்க. பல திட்டங்களில் அவங்க பெர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டே வேற போகிறாங்க. மத்திய அரசாங்கத்தோட பெர்சன்டேஜை குறைச்சிட்டே போகிறாங்க. அது மத்திய அரசு திட்டம் இல்லை, மத்திய மாநில அரசு திட்டம் தான் சொல்லணும். அது மாநிலங்களும் அந்த திட்டங்களுக்கு உரிமை கொண்டாட முடியும், மத்திய அரசு கொண்டாடிக்கலாம். நாங்கள் அது எங்கள் திட்டம், நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான வருவாய் ஆதாரம் எங்கேருந்து போகுது? தமிழ்நாட்டிலேருந்து ஜிடிபிக்கு நம்ம பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்ல மற்ற மாநிலங்களோட. அப்போ அது அதனோட ஒரு பகுதியாக தானே அது வருது. மத்திய அரசினுடைய நிதி கூட அந்த நம்ம கொடுத்த ஆதாரங்கள், மத்திய அரசு என்பது எல்லோருக்கும் சேர்ந்தது தானே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் சேர்ந்தது தான். நீங்கள் பகுப்பாய்வு செய்துதான் ஆகணும், அதை பகுத்து பார்க்காம இருக்க முடியாது. குறைவாக கொடுக்குற ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் மாநிலங்களையும் அதிகமாக கொடுக்குற மாநிலத்தையும் ஒன்றா பார்க்க முடியாது. இதில் அது ஒரு பாலிட்டிக்ஸு பாஜக ப்ளே பண்ணுறாங்க, அது எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸு. எங்களுக்கு டிவிடெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க, நாங்கள் எங்கள் திட்டம் எங்கள் திட்டம் அவங்க திட்டமா, அது அதுவும் கிடையாது. மாநில அரசு மாநில அரசு மாநிலத்தில் மத்திய அரசு திட்டத்தை மாநில அரசு எங்களுடைய திட்டம் சொல்லுதா எங்கேயாவது சொல்ல? அதை சொல்கிறாங்கன்றது தான் மத்திய அரசு சொல்கிறது. சொல்லலை, அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் மக்கள் அப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க மாநில அரசுடைய திட்டமாக புரிஞ்சுக்கிறாங்க. மத்திய அரசு ஒரு விஷயத்தை செய்யுது, அதுக்கான திட்டங்களை வகுக்குது. இப்போ நீங்கள் பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம், சரவணன் குறிப்பிட்றாரு, அதில் எங்கள் பர்சன்டேஜ் அதிகம்ன்றார். ஜல்ஜீவன் ஸ்கீம், குடிநீர் இணைப்பு வழங்குறது உள்ளிட்ட அம்சங்கள், அல்லது கழிவறைகள் கட்டுறது, இப்படி பல திட்டங்களில், அல்லது இன்சூரன்ஸு, இது எல்லாத்தையுமே நாங்கள் செய்கிறோம்னு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கான உரிமை அந்த அரசாங்கம் இல்லையா? நீங்கள் கூட்டம் போட்டு சொல்லுங்கள். இல்லை, ஆய்வு நடத்துகிற உரிமையும் உண்டு தானே ஒரு மாநிலத்தில், ஒரு ஆய்வு இல்லை என்பதனாலே மத்திய அமைச்சர்கள் ஆய்வே நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? தனியாக போய் ஆய்வு நடத்துகிறாங்க சார், அமைச்சர்கள் அதிகாரிகளை தான் சார் அழைச்சிட்டு போகிறாங்க. சரிங்க, அந்த மாவட்ட அவங்க சொல்கிறாங்க ஜல்ஜீவன் ஸ்கீம் இங்கே சரியாக நடத்தலை இந்த அரசாங்கம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆய்வு நடத்தி இந்த அரசாங்கம் சொல்லுது, நான் சரியாக நடத்தியிருக்கிறோம். வி ஸ்டேண்ட் ஃபர்ஸ்ட், வி ஸ்டேண்ட் ஃபர்ஸ்ட் சொல்கிறது இன் இந்தியா, வி ஸ்டேண்ட் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா என்ன, வி ஸ்டேண்ட் ஃபர்ஸ்ட் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் இந்த முரண்பாடுகள் எதான் முனுசாமி சுட்டி காட்டுறாரு? இப்போ இந்த முரண்பாடுகள் வரும், ஓகே, நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், ஆய்வு செய்யணும், உரிமை இருக்குது மத்திய அமைச்சர்களுக்கு. அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த அமைச்சரை இல்லாட்டி ஒரு டாப் மோஸ்ட் அஃபீஷியலை கூட்டிகிட்டு போய் அதை பண்ணும்போது, ஜாயிண்டாக பண்ணும்போது பிரச்சனை இல்லை. ஜாயிண்ட்டு ப்ராஜெக்ட் தானே அது, சரி, ரைட், ஜாயிண்டாக பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு ஒட்டுமொத்த உரிமையை நீங்களே கோர்றது என்பது சரியாக இருக்குமாங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த கேபி முனுசாமி அவர்கள் பேசுனதில் வெறும் இந்த மத்திய அரசு மாநில அரசு இதெல்லாம் கூட மட்டுமில்லை, அதை தாண்டி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குதா நான் நினைக்கிறேன். இப்போ ஓபிஎஸ் வெளியேறிய பிறகு பாஜகவுக்கு மிக நெருக்கமாக இருந்த அதிமுக நெருக்கமாக இருந்துச்சு, எடுபடியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதில் மிக நெருக்கமாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறிய பிறகு இபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுக, அதிமுகனா அவங்க தான், அதிலிருந்து மத்திய அரசுக்கு எதிரான சில பிரச்சனைகளை கிளப்புறாங்களோ, எதிராக நிற்க அவங்க முடிவு பண்ணியிருக்காங்களோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, திரு வைத்தியலிங்கம் ஓபிஎஸ்னுடைய அணியில் இருக்கிறாரு, முக்கிய தலைவர். அவர் என்ன சொல்கிறாரு, எங் அதிமுகன்னு பொதுவாக சொல்கிறார் அவர், அதிமுக கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தலையிடுவதற்கு பாஜகவுக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறார். ஆமாம், சொன்னார். இணைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை கூட வச்சார். அதுக்கு இதுல உள்ள தலையிடுறதுக்கு உரிமை உரிமை இருக்குன்றாரு. இணைக்க வேணும் சொல்றது சொல்லலாம், யாரு வேணாலும் யாரு சொல்லலாம், பட் நீங்க தலையிட உரிமை இருக்குன்னு சொன்னது வந்து ரொம்ப அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி
அவர் எடப்பாடி வந்து பெரிய அளவுக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அது எப்படி இன்னும் ஒரு கட்சி வந்து இந்த கட்சி இன்னொரு கட்சியினுடைய உள் விவகாரங்கள் எப்படி தலையிட முடியும்? இது நீங்கள் மண்டிடுறீங்க இல்லையா, அது செய்யலாமா? நம்ம உள்கட்சி ஜனநாயகத்தை நம்ம பாதுகாக்க வேண்டாமா, அதன் உள்கட்சியினுடைய உரிமையை நம்ம பாதுகாக்க வேண்டாமான்னு அவர் அதுக்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். கடுமையான எதிர்வினை, அவ்வளவு அவ்வளவு தூரம் வெளிப்படையான ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். மத்திய அரசுக்கு எதிராக சொன்னது அளவுக்கு சொல்லியிருக்கிறார். கே பி முனுசாமியினுடைய ஸ்டாண்டு அதாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த தேர்தல் ஆணையம், இந்த உச்சநீதிமன்றத்துக்கு தேர்தல் ஆணையத்தில் பாஜக வந்து விரைவுபடுத்தி அந்த தீர்ப்பு வராமல், அங்கீகரிப்பு வராமல் இருப்பதற்கு ஏதோ பின்னாடி சில வேலைகளை செய்தோங்கிற சந்தேகம் இபிஎஸ் அணிக்கு வந்திருக்கலாம். அதனால் அவங்க எதிர்வினை ஆற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். இது மாநில சுயாட்சியினுடைய எதிரான குரல் அல்ல, அல்லது இது வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரான குரல்ல இருந்து தான் அவங்க சரி மத்திய அரசுக்கு எதிராக எதிர்வினை ஆற்ற, மாநில சுயாட்சிக்கு ஆதரவான ஒரு குரல் என்பதை விட இது வந்து மத்திய அரசுக்கு எதிரான பிஜேபிக்கு எதிரான ஒரு குரல் என்பதாக. இன்னொரு புறம் பார்த்தா திமுக அதுக்கு எதிராக எதிர்வினை ஆற்ற மாட்டேங்கிறாங்க. எதிர்கட்சியா இருந்தப்போ எதிர்வினை ஆற்றினாங்க, அது நாங்கள் எப்போ எதிர்வினை ஆட்டணுங்கிறத நீங்கள் சொல்ல வேண்டியதில்லைன்னு சரவணன் சொல்கிறாரு. நாங்கள் எப்போ வேணாலும் பண்ணுவோங்கிறாங்க. எப்போ பண்ணுவீங்க? ஆட்சி முடிஞ்ச பிறகா? எப்போ பண்ணுவீங்க? இப்போ எவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்குது இது? எவ்வளோ விஷயம் சொன்னார் ஆர்எஸ்எஸ் தலைவரை மேடையில் வச்சுக்கிட்டு அவங்க கூட்டம் நடத்துகிறாங்க, இந்தி போர்டை வச்சுட்டு கூட்டம் நடத்துகிறாங்க, அங்கே இருக்கிற அமைச்சர் அதை எதிர்க்க வேணாம். என்னன்னா இப்போ வந்து அண்ணன் பிரியன் அவர்களும் கலை அவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போர்டு போட்டாங்க சார் இந்தியில, என்ன சார் நீங்க ஒண்ணுமே பண்ணலனா? ஐயா இன்னைக்கு காலையில ஏதோ நம்ம ஸ்டுடியோல இருந்து 100 மீட்டர் தூரம் சார், அண்ணன் எங்க இவரு வந்து இளைஞர் அணி செயலாளர் வந்து இந்திக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்காரு, இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காரு, இந்தி தெரியாது போடான்னு சொல்லி சொல்லியிருக்கோம், இதே தொடர்பு இந்த இந்தி திணிப்பு தொடர்ந்தால் டெல்லிக்கு சென்று போராடுவோம்னு சொல்லி இந்தி திணிப்புக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது திமுக. என்ன சொல்றாரு? அதுதான் சொல்றேன். நீங்க வந்து என்ன சொல்றீங்க? ஸ்டேஜில் வந்து 3 இதில் போட்டாங்க சார். இல்லை சார், அவர் என்ன திரு பிரியன் என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் அவருடைய நிலைப்பாட்டில் இவ்வளோ கடுமையாக எதிர்ப்பு இருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க இன்னைக்கு இளைஞரணி செயலாளர் வந்து ஒரு கூட்டம் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தி எதிர்ப்பை பதிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற நிலையில் திமுகவுடைய கருத்து இதுதான்னா அமைச்சர் எப்படி இதை கண்டுக்காமல்? அந்த மேடையில ஸ்டாலின் வரதா இருக்கு வச்சுக்கோங்க, அந்த இந்திய எழுத்து அங்க இருக்குமா? அவர் அலோ பண்ணுவார? ஏன் மினிஸ்டர் அலோ பண்ணுற? ஸ்டாலினோட மைண்ட் உங்களுக்கு தெரியலையா? டிஎம்கே ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். என்னன்னா இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை மட்டும் பாருங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்க, அது என்னன்றதை நம்ம விளக்கி அப்புறமா பேசுவோம். அதே போல ஆர்எஸ்எஸ் நபரை வந்து நீங்க எப்படி அங்க வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எல்லா மேடையிலயும் தான் இருக்காங்க, இந்த மேடையிலயும் ஆர்எஸ்எஸ் நபர்கள் இருக்குதான் தெரிவிக்க நடைமுறை சிக்கல் ஏதாவது இருந்துச்சு? நடைமுறை சிக்கல் ப்ரோக்ராமுக்கு போறாங்க. சரி, என்னன்னா அங்க அமைச்சருக்கு என்ன சூழ்நிலைன்னு நமக்கு தெரியாது. இங்க உட்காந்துட்டு போஸ்ட் ஃபேக்டா நம்ம உட்காந்துட்டு அவர் அதை பண்ணல இதை பண்ணலாம் நம்மளால நடந்த இடம் இல்ல சார். நடந்தது எங்க அப்படின்னா, நடந்தது எங்க? எதிர்ப்புல திமுக நிலைப்பாட்டை நீங்க வந்து ஒரே பேஜ்ல ஈக்குவேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றேன். இதை வந்து ஒரு பெரிய விஷயமா பேசாதீங்கன்னு சொல்லி சொல்றேன். இந்திய திணிப்புல எங்களோட நிலைப்பாடு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். ரைட், அதை தாண்டி திரு பிரியன் இன்னைக்கு சொல்றதுல ரெண்டாவது பகுதியில் அவர் சொல்றது அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி அப்படிங்கறத மீண்டும் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு, அழுத்தி சொல்றாரு. அப்படி ஒரு தேவை அதிமுகவுக்கு வந்திருக்கா? அவர் அதை சொல்ல வேண்டிய இடம் வந்திருக்கா? இல்லை, அதாவது இந்த பாஜக வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துருக்கிற விஷயம், அல்லது அண்ணாமலை வந்து பிரசிடென்ட் ஆன பிறகு அவர் எடுத்துக்கொள்கிற அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம 2 நாள் முன்னாடி கூட அதை பற்றி பேசினோம். ஸோ பாஜகவுடைய அந்த சத்தம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக கேட்கறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதாவது பாஜக எடுக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அதிமுக எடுக்க முடியாது.
ராஜா பேசின இந்துத்துவ பேச்சாக இருக்கட்டும் அல்லது இந்தியை பற்றின ஒரு சீரியஸாக ஸ்டாலின் விட்ட மாதிரி அறிக்கை வந்து அதிமுக விட முடியாது. இப்போது அண்ணாமலை எதிர்வலை பண்ணுற மாதிரி நிச்சயம் அதிமுக அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு நாங்கள் வந்து திமுக வந்து நாங்கள் மறியல் பண்ணுவோம் இந்தி விஷயத்தில்னு சொல்கிறார். அது மாதிரி அதிமுக வந்து மத்திய அரசு எடுத்து ஒரு மறியல் நாங்கள் மாவட்ட தலைநகரில் பண்ணுவோம்னு எடப்பாடி சொல்லி ஆரோக்கியமானதல்லன்னு அதிமுக தான் இன்றைக்கி இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார். கரெக்டாக அந்த சீரியஸாக இப்போ ஸ்டாலின் அவர்கள் விட்டு அறிக்கை மாதிரி வந்து நிச்சயமாக எடப்பாடியால் விட முடியாது. கூட்டணியில் இருக்கிறாங்க அது ஒரு தன்மையோடாங்க. அதனால் வந்து ரெண்டாவது அவங்க பிளவுபட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால. இப்போ இந்த மாதிரி மந்திரிகள் வருது போகிறது இந்த மாதிரி ஸோ நியூஸில் வந்து திரு கலை சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்களா? பிஜேபியை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறது அதிமுகன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவர் ரீடிங் இந்த மாதிரி போல சார், இவங்க என்றைக்குமே பிஜேபி கையில் சாட்டைக்கு பயந்துன்னு இருப்பாங்க இவங்க. எடப்பாடி ஆகட்டும் அது அதிமுக இருக்கிற மற்ற குழுக்களும் வந்து இவங்களை எப்படி அழக்கிறதுன்னு பிஜேபிக்கு தெரியும். அதனால பிஜேபிக்கு எதிராக இவங்க பிஜேபிக்கு எதிராக இவங்க வந்து எந்த விதமான ஆக்ஷன் எடுக்குமா எந்த விதமான ஒரு பேச்சும் இன்னைக்கு கே பி முனுசாமியுடைய அந்த இதை எப்படி எடுத்துக்கிட்டு அவர் தனிநபருடைய கருத்துன்னு அது அவருடைய கருத்தை தான் நான் பார்க்குறேன். அது வந்து நாளைக்கு இவர் சொன்ன மாதிரி எடப்பாடியை கேட்டால் நாளைக்கு அவரோட கருத்துன்னு அவர் சொல்லிட்டு போயிடுவார். அதிமுகவில் இன்றைக்கி இருக்கிற எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி அவர்கள் பாஜகவை எதிர்த்து எதுவும் சொல்ல மாட்டார்கள், பாஜக அரசை எதிர்த்து எதுவும் செய்யவும் மாட்டார்கள். அவர்கள் ரொம்ப சிக்கலான ரொம்ப வெளிப்படையாக தானே திரு கே பி முனுசாமி பேசுகிறார் இன்னைக்கு. சார் இது அவருடைய கருத்து சார். அவருடைய கிராமத்துக்கு போய் சார் அவர் நீங்கள் வந்து ஒரு கட்சியில் ஒரு டாப் த்ரீயில் இருக்க முடியும் ஒருத்தர் இருந்தாலும் அவரோட கருத்து தனியாக நம்ம ஒதுக்கிட்டு போயிட முடியாது. அவர் சொன்ன கருத்து முக்கியமானது. சரி பட் அவர் ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார்னு பார்க்கும்போது பாஜகவை எதிர்க்கிற நோக்கத்தை சொன்னார் விஷயத்தில் நான் மாறுபடுறேன். ஓகே அதில் மாறுபடுறேன். ஏன்னா அதிமுக என்ற கட்சி இன்றைய சூழலில் அது எந்த பிரிவாக இருந்தாலுமே பாஜகவை எதிர்க்கிற நிலைப்பாட்டை எடுக்க காங்கிரஸ் செய்யாததை பிஜேபி செய்துங்கிற அளவுக்கு அது போறார் சார். கரெக்ட் சார், நான் இல்லைன்னு சொல்ல வரல சார். அவர் போயிருக்காரு. நான் வந்து முனுசாமியோட கருத்து ஒரு வேல்யூ பிஜேபி விமர்சனங்கிற இடம் தானே அந்த இடத்துல வந்து இருக்குது. இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன், பிஜேபியை வந்து கே பி முனுசாமி விமர்சனம் பண்ணதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதில் வந்து இன்னொரு உள்நோக்கம் இருக்குது. அவங்க வந்து பாஜக அரசை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற விஷயத்தை